கூடிய காரியங்கள். இது இல்லை, இதை செய்தால் நோன்பு முடிந்துவிடும். என்ன மிகப்பெரிய பாவம்? ரமதானுடைய மாதத்தில் தனக்கு ஹலாலான மனைவியோடு இணைவது, தனக்கு ஹலாலான மனைவியோடு சேர்வது ரமதானுடைய மாதத்தில் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவம். அல்லாஹ் அதை தடுத்திருக்கிறான், அல்லாஹ் அதை தடை செய்திருக்கிறான். யாராக இருந்தாலும் அவர் அதிலிருந்து விலகித்தான் ஆக வேண்டும் ரமதானுடைய பகல் பொழுதுகளில். அப்படி அவர் செய்தால், அப்படி அவர் சேர்ந்து விட்டால், இவருக்கு இரண்டு சட்டங்கள் இருக்கிறது. ஒன்று, அந்த நோன்பு அவருக்கு முடிபட்டுவிடும், அவர் அந்த நோன்பை மீண்டும் நோக்க வேண்டும். இன்னொன்று, அவருக்கு கஃபாரா இருக்கிறது, அதற்குரிய பரிகாரம் இருக்கிறது. இந்த பரிகாரம் எதோடுதான்? அந்த நோன்பை மீண்டும் நோக்க வேண்டும் என்ற சட்டத்தோடு தான். என்ன பரிகாரம்? இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறார். நல்ல ஹதீஸ். ஹலத்து யா ரசூலல்லாஹ், அழிந்து விட்டேன் அல்லாஹ்வுடைய தூதரை. என்ன செய்தாய், அழிந்து விட்டாய் என்று சொல்கிறாய்? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள். அந்த நபித்தோல சொன்னார், வகஅத்து அலா இம்ரஅத்தி ஃபி ரமழான், ரமதானுடைய பகல் பொழுதில் என் மனைவியோடு சேர்ந்து விட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஸ்தத்தீஉ துஅத்திக ரகபா, ஒரு அடிமையை விடுதலை செய்வதற்குரிய சக்தி இருக்கிறதா? காலலா யா ரசூலல்லாஹ், இல்லை, அடிமையை விடுதலை செய்தது. ஃபஹல் தஸ்தத்தீஉ அன் தஸூம ஷஹ்ரைன் முத்தத்தபிஐன், இரண்டு மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பை நோற்பதற்கு சக்தி இருக்கிறதா? காலலா யா ரசூலல்லாஹ், இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே. ஃபஹல் தஸ்தத்தீஉ அன் துத்இம சித்தீன மிஸ்கீனா, 60 ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு சக்தி இருக்கிறதா? காலலா யா ரசூலல்லாஹ், இல்லை. கொஞ்சம் உட்காருங்க என்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர், கொஞ்சம் உட்காருங்க. என்னலாம் கேட்டாங்க? அடிமை விடுதலை செய்ய சக்தி இருக்கிறதா? இரண்டு மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பு வைப்பதற்கு சக்தி இருக்கிறதா? 60 ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு சக்தி இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு பேரித்த மனத்துடைய ஒரு அளவு கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை அழைத்து, இதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்து உன்னுடைய கஃபாராவை நீக்கிக் கொள், உன் பரிகாரத்தை நீக்கிக் கொள். அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, அஅலா அஃகர மின்னா, என்னை விட இந்த சதகாவை வாங்குவதற்கு ஏழை யாராவது இருக்கிறாரா? இவருக்கு என்ன சொன்னார்கள்? இதை ஏழைக்கு கொடுத்து கஃபாராவை நீக்கிக் கொள். அவர் என்ன சொன்னார்? அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை விட இந்த செல்வத்திற்கு தகுதியானவர் யாராவது இருக்கிறாரா? ஃபதஹிகன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை கேட்டவுடன் முஹம்மது ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கடவாய்ப்பால் தெரியும் அளவிற்கு, கால அத்உஇமுஹு இயாலக், இதை கொண்டு உன்னுடைய குடும்பத்திற்கு உணவளித்து விடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு அனுமதி கொடுத்தார்கள். அப்போ இந்த மூன்றும் தர்த்திபோடு, ஒன்று இருந்தால் ஒன்று, அது இல்லை என்றால் இன்னொன்று, அது இல்லை என்றால் இன்னொன்று. எதுவெல்லாம்? முதலில் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும், அல்லது இரண்டு மாதங்கள் தொடர்ச்சியாக, அதில் பிறநாள் வந்தால் அந்த பிறநாளுடைய நாளை மட்டும் விட்டுவிட்டு அந்த மாதம் முடிந்ததற்கு பிறகு வரக்கூடிய அடுத்த நாளில் அதை நோற்று, இரண்டு மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பை நோற்று. மூன்றாவது, 60 ஏழைகளுக்கு உணவளித்தல். இது ரமதானை நோன்பை முறிக்கக்கூடிய பாவம். ரமதானுடைய காலை பொழுதுகளில் அல்லாஹ் தடுத்த தன்னுடைய ஹலாலான மனைவியோடு இணைதல். இரண்டாவது, வேண்டுமென்றே குடித்தல் சாப்பிட்டார், வேண்டுமென்றே குடித்தல் சாப்பிட்டார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், சாப்பிடுங்கள் குடிங்கள் எதுவரை? சூரியனுடைய உதயம் வரை. அதை தொடருங்கள் எதுவரை? இரவு வரை. அப்ப யார் வேண்டுமென்றே குடிக்கிறாரோ சாப்பிடுகிறாரோ, அவர் குடித்த சாப்பிட்ட மாத்திரத்திலேயே அந்த நோன்பு முடிந்துவிடும். அவருக்கு கடமை கதா, அந்த நோன்பை மீண்டும் அவர் கதா செய்ய வேண்டும் ரமதான் அல்லாத மாதத்தில். ஆனால் மரதையில் ஒருவர் குடிக்கிறார், மரதையில் சாப்பிடுகிறார், இவருக்கு சட்டம் என்ன? இவருக்கு நோன்பு முடியாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் மறந்து நோன்பாளியாக இருக்கிறார், குடிக்கிறார் சாப்பிடுகிறார், அவர் நோன்பை முழுமையாக்கட்டும். ஏன்? அவருக்கு அல்லாஹ்தான் உணவளிக்கிறான், அல்லாஹ்தான் தண்ணீர் கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இது அல்லாஹ் யாருக்கு நாடுகிறாரோ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அருள். நோன்பிலே மறதியிலே தண்ணீரை கொடுத்தல். ஒருவர் வேணும்னு தண்ணீரை குடிச்சிட்டு அல்லாஹ் உணவளிக்கிறான்னு சொல்லக்கூடாது, அல்லாஹ் தண்ணி சொல்லக்கூடாது. அந்த மாதிரி யாராவது அப்படி குடித்து சாப்பிட்டு கொண்டிருந்தால் அவரை நோன்பாளி என்று ஞாபகப்படுத்த வேண்டும். அல்லாஹ் சாப்பாடு கொடுக்கலாம், அல்லாஹ் தண்ணி கொடுக்கலாம், குடிக்கணும்னு சொல்லக்கூடாது.
இந்த இரண்டும் யார் வேண்டுமென்றே வேண்டுமென்றே சாப்பிடுகிறாரோ குடிக்கிறாரோ அவருக்கு நோன்பு முறிந்துவிடும். மறதிகள் செய்தால் அவருக்கு நோன்பு முறியாது, அவர் அந்த நோன்பை தொடரலாம். மூன்றாவது, தன்னுடைய இயற்கை ஆசைகளை தங்களுடைய இயற்கை செயல்பாடுகள் அல்லாத வேறு செயல்பாடுகள் மூலமாக வெளியாக்கும். புரிந்து கொள்ளு, இயற்கை ஆசைகளை இயற்கை வழிகள் அல்லாத வேறு வழிகளில் வெளியாக்குதல், இது எப்போது நிகழ்கிறதோ அப்போது நோன்பு முறிந்துவிடும். இவருக்கு கபா கடமை, இவர் நோன்பை அந்த நோன்பை மீண்டும் நோக்க வேண்டும். ஏன் நோன்பு மனோ இச்சைகளை விட்டு அவனை பாதுகாக்கக்கூடியது, ஆசாபாசங்களை விட்டு பாதுகாக்கக்கூடியது. அதனால் வறுமைகளை நோன்பும் குர்ஆனும் அவனுக்கு சாட்சி சொல்வதற்காக வரும். நோன்பு என்ன சொல்லும்? யா அல்லாஹ், உணவை தடுத்து கொண்டான், மனோ இச்சைகளை ஆசாபாசங்களை அசிங்கங்களை செய்வதிலிருந்து தன்னை தடுத்து கொண்டான் ரமலானுடைய மாதத்தில். அதனால் யா அல்லாஹ்வுடைய சிபாரிசை அங்கீகரி, அல்லாஹ் குர்ஆன் நோன்புடைய சிபாரிசை அல்லாஹ் அங்கீகரிப்பான். இந்த நேரங்களில் மனைவியோடு கூடுதல் அல்லாத மற்ற செயல்பாடுகளை செய்யலாம். முத்தமிடுதல் அது போன்ற சாதாரண காரியங்களை மனைவியோடு செய்வது அனுமதிக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செய்திருக்கிறார்கள். இந்த காலங்களில் ஒருவர் ஜுனூப் அடைகிறார், குளிப்பு கடமையாக கூடிய நிலைமையை இரவிலே அடைகிறார். ஆனால் இவர் இரவிலே அசந்து உறங்கி சஹரை அடைந்து விட்டார். சஹரை அடைந்து சஹரம் முடிந்து விட்டது, ஆனால் இவர் குளிப்பு கடமையான நிலைமையில் தான் இருக்கிறார். இவருக்கு நோன்பு கூடுமா கூடாதா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுனூபுடைய நிலையிலேயே சஹரை அடைந்திருக்கிறார்கள், அதற்கு பிறகு குளித்து நோன்பை நோற்றிருக்கிறார்கள். அதனால் இந்த நிலைமையில் இருந்தால் அவருக்கு நோன்பு கூடும், இது நோன்பை முறிக்கக்கூடிய காரியம் அல்ல. நான்காவது, வேண்டுமென்றே வாந்தி எடுத்த, வேண்டுமென்றே வாந்தி எடுத்தவருக்கு நோன்பு முடிந்துவிடும், தன்னை அறியாமல் ஏற்பட்டால் நோன்பு முடியாது. ஐந்தாவது, ஹைத் நிஃபாஸ், பெண்களுடைய அந்த பருவ காலங்கள், இந்த பருவ காலங்களில் அவர்களுக்கு நோன்பு வைப்பது கடமை கிடையாது, நோன்பு வைப்பது கூடாது, நோன்பு வைப்பது கூடாது. அவர்களுக்கு எப்போது இந்த நிலைமை வருகிறதோ அப்போது அந்த நோன்பு முறிந்துவிடும். அவர்களுக்கு இந்த நிலைமை அவர்களுடைய இஃப்தாரை முடிப்பதற்கு 5 நிமிடத்திற்கு முன்னால் வந்தாலும் அந்த நோன்பு முறிந்துவிடும். அந்த நோன்பை அவர்கள் கபா செய்ய வேண்டும். ஹைதுக்கும் நிஃபாஸிற்கும் கபா உண்டு, தொழுகைக்கு கபா இல்லை. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இடத்தில் கேட்கப்பட்டது, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களே, தொழுகைக்கு கபா இல்லையா, நோன்பிற்கு மட்டும்தான் கபாவா? ஆம், அப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை ஏவினார்கள். நோன்பிற்கு கபா உண்டு, அதை மீண்டும் முறுக்க வேண்டும். ஹைத் நிஃபாஸுடைய காலத்தில் இருந்தால் தொழுகைக்கு கிடையாது.